வாங்க, நல்லா சமைக்கலாம், நல்லா சாப்பிடலாம். நாம இன்னைக்கு கொய்யா இலைய வச்சு செய்ய போகிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 4 கொய்யா இலை எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சி, நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இந்த எடுத்ததை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம வடிகட்டினோடனே அது எந்த கசடும் இல்லாமல் தண்ணி நமக்கு தெளிவாக கிடைக்கணும். இந்த தண்ணியை வந்து ஒரு கப்பில் ஊற்றி நம்ம அளந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கப்பில் ஊற்றினோடனே அந்த ஒரு கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடைய அளவு வந்து சரியாக ஒரு கப்பு இருக்கணும், அதுக்காக தான். இப்போ இந்த ஒரு கப் தண்ணியை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்றோம். சரியாக ஒரு கப் தண்ணிக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே அதுவாக நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க கட்டி இல்லாமல். அடுத்து ஒரு பேனில் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துணும்ல, அதனால் 1 கப் சுகர். மறுபடியும் இதுலேயும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் அந்த கொய்யா இலையோட தண்ணி, அளவு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து கம்பி போதும், பாகப்போதும் எதுவுமே தேவையில்லை. நல்லா ஜீனி வந்து கரைஞ்சா வரப்போதும். கரைஞ்ச உடனே நம்ம கலந்து வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. கைவிடாமல் கலந்துக்கிட்டே வரணும். ஏன்னா இது உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடும். அதனால் கலந்து விட்டுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. நெய் ஊற்றி சும்மா 1 ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும். நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டே வாங்க. நம்மளே நினச்சி பார்க்காத மாதிரி டக்குன்னு உடனே இது வந்து ஒரு அல்வா பதத்தில் வந்துடும். நல்லா கை விடாமல் கலந்துகிட்டே வரும்போது 5 நிமிஷத்தில் உங்களுக்கு அல்வா ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து நிறைய நெய் இதுக்கு தேவையில்லை. இப்போ 1 ஸ்பூன் நெய் இதில் ஊற்றிருக்கீங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து கிஸ்மிஸ் முந்திரி போடும்போது கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். இது நீங்கள் நினச்சோடனே ஒரு 5 நிமிஷத்தில் இந்த அல்வா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்த கிஸ்மிஸ் முந்திரியை வந்து இது மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு மறுபடியும் இது எல்லாமே ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ வந்து ஒரு சுவையான அல்வா தயாராகிடுச்சு. இது கொய்யா இலையை அரைச்சி செய்கிறனால நல்லா சத்தாகவும் இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அல்வா வந்து சீக்கிரம் ரெடி ஆகக்கூடிய ஒரு டேஸ்டான அல்வா, இது எப்படின்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.